நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன் விக்டோரிய மாநிலத்தில் நான்காவது முறையாக கோவிட் நைன்டீன் முடக்க நிலை ஆரம்பமாகியுள்ளது மெல்பர்ன் நகரின் வடக்கு பிரதேசத்தில் சமூக பரவல் மூலம் தொற்று பரவ ஆரம்பித்தது அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஏழு நாள் மாநில அளவிலான முடக்க நிலை நேற்று வியாழக்கிழமை நள்ளிரவு ஆரம்பமாகியது சமூக பரவல் மூலம் மேலும் நாலு பேருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பது இன்று உறுதியானது இந்த நான்கு பேரும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொற்று உருவான இடங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தொற்று ஏற்பட்டவர்களுடன் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தொடர்புகள் ஏற்படுத்தியுள்ள பதினைந்தாயிரம் பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் விக்டோரிய சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள் விரைவில் சுமூக நிலை திரும்பும் என்று தனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட் கூறினார் THERE THERE IS, HOWEVER, REAL HOPE WITH THE THE RESULTS OVERNIGHT. Uh, the LEVEL OF TESTING, the LEVEL OF OF CONTACT TRACING, uh, and uh, the fact that the case numbers were limited. This is a very different outbreak than year ago. Nevertheless, we have to watch and we have to do all that we can to assist. COVID-19 தொட்டுனோயிலிருந்து தப்புவதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதே சிறந்த வழி என்று அரசு நம்புகிறது நோயை தடுப்பதில் ஒரு டோஸ் போட்டுக்கொண்டாலே பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அரசு மீண்டும் வலியுறுத்துகிறது இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் குறைவானவர்களே நாட்டில் முழுமையாக நோய் தடுப்புக்கு தேவையான தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார்கள் இவர்கள் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் பெற்றுள்ளார்கள் அதற்காக

கோவிட் நைன்டீன் தடுப்பூசி பெறுவதற்கு தகுதியானவர்களின் எண்ணிக்கையை மாநில அரசு அதிகரித்ததைத் தொடர்ந்து Uh, what I would say is that uh, we obviously can't vaccinate hundreds of thousands of people in a single day, uh, and that relates to the questions around people booking in and, and having uh, difficulties accessing those bookings. I would say if you're one of those tens of thousands of Victorians calling at any one time, please, if you can't get through. through, I'm sorry, but if you could possibly call back in the afternoon, we commit to vaccinating every single Victorian who wants to be vaccinated in the coming weeks, without question. விக்டோரிய மாநிலத்தில் நேற்று வியாழக்கிழமை புதிதாக பதினோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று இருப்பது உறுதியானதை தொடர்ந்து அந்த மாநிலத்திலிருந்து மற்றிய மாநிலங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் பயணிக்க தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன குயின்ஸ்லாந்து மாநிலத்திற்கு செல்பவர்கள் பதினான்கு நாட்கள் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அதேவேளை தெற்கு ஆஸ்திரேலியா டெஸ்மேனியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய மாநிலங்களுக்கு பயணிக்க விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் விக்டோரிய மாநிலம் ஏழு நாள் முடக்க நிலையில் வைக்கப்படுவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து வணிக நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் குழுக்கள் செய்துள்ள மதிப்பீட்டின்படி சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது சிறு வணிகங்கள் ஒரு பில்லியன் டாலர்கள் வரை இழக்கக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நுகர்வோர் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் வரை தமது செலவில் குறைக்கக்கூடும் என்று ஏஐ குரூப் என்ற தேசிய முதலாளிகள் சங்கம் நேஷனல் எம்ப்ளாய அசோசியேஷன் கணிப்பிட்டுள்ளது இந்த இழப்பு தொன்னூறு மில்லியன் டாலர்கள் மட்டுமே என்று கிராட்டன் இன்ஸ்டிடியூட் மதிப்பிட்டுள்ளது விக்டோரிய மாநிலத்தின் ஏழு நாள் முடக்க நிலையினால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்று கூறும் மாநில டெபிட்டி பிரீமியர் ஜேம்ஸ் மெர்லினோ We'll be providing support, a package uh, for businesses, and we'll be releasing that in coming days. We're doing work right at this moment. Um, we understand absolutely that a circuit breaker lockdown has an impact. It has an impact on families, on children, on businesses, on the broader community. We also understand that. பதவியில் இருந்து விலகியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மாநில எதிர்கட்சி தலைவராக இருந்த கடந்த சனிக்கிழமை அப்பஹண்ட தொகுதி இடைத்தேர்தலில் கட்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பாரிய அழுத்தத்தை எதிர்கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இந்த தொகுதியில் இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவு லேபர் கட்சிக்கு இருந்தது நடந்து முடிந்த தேர்தலில் அந்த ஆதரவு இருபத்தி ஒரு சதவீதமாக சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கட்சித் தலைவர்களை கட்சிக்குள் இருந்து கொண்டே சதி செய்யும் வேலைகள் இனிமேல் நடக்காது என்று தான் நம்புவதாக ஜோடி மெகே தனது பதவி விலகல் உரையில் கூறினார் If a ballot were held today, I can tell you I would win that ballot. But it's clear that although I was elected leader in a democratic ballot, there are those within our party who've never accepted the outcome of that process. I have spent the last six days reflecting on how to achieve unity. And I have decided that this offers the party the best opportunity to heal and to move forward. <laughs> இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம் ஒரு ஆஸ்திரேலிய டாலர் எழுபத்தி ஆறு அமெரிக்க சதங்கள் நூற்றி நாற்பத்தி ஓரு இலங்கை ரூபாய் எண்பத்தொன்பது சதங்கள் ஐம்பத்தைந்து இந்த ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகள் ஒரு சிங்கப்பூர் டாலர் ஒரு சதம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மலேசியரிங்கட் இனி நாளைய வானிலை முன் அறிவித்தோ மழை புயலடிக்க வாய்ப்புண்டு இருபத்தி ஓரு செல்சியஸ் அடலைட் ஆங்காங்கே மகுமூட்டமாக இருக்கும் பதினேழு செல்சியஸ் மெல்பர்ன் ஆங்காங்கே மெகுமூட்டமாக இருக்கும் பதினான்கு செல்சியஸ் ஹோபார்ட் ஆங்காங்கே மிக மூட்டமாக இருக்கும் பன்னெண்டு செல்சியஸ் கேன்பரா காலையில் உறைபனி வெயில் நாள் பதிமூன்று செல்சியஸ் சிட்னி மழை பெய்யும் சாத்தியம் உண்டு பலத்த காற்று வீசும் பதினேழு செல்சியஸ் பிரிஸ்பேர்ன் ஆங்காங்கே மிகுமூட்டமாக இருக்கும் இருபத்தி ஒரு செல்சியஸ் டாவின் வெயில் நாள் முப்பத்தி ரெண்டு செல்சியஸ் கிரிப்டோ கரன்சி அல்லது நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் என்ற புதிய வகை நாணயங்களில் முதலீடு செய்து அதிக வருமானம் வீட்டுவோர் அந்த வருமானத்திற்கும் வரி செலுத்த வேண்டுமென்று ஆஸ்திரேலிய வரித்துறை எச்சரிக்கிறது தற்போது வளர்ந்து வரும் டிஜிட்டல் நாணயம் மூலம் பெறப்படும் எந்த ஒரு ஆதாயத்திற்கும் வரி செலுத்த வேண்டும் என்பதை ஏடிஓ நினைவூட்டுகிறது இந்த டிஜிட்டல் நாணயங்கள் ஆஸ்திரேலிய டாலர்களாக மாற்றப்பட்டால் மட்டுமே அதனால் கிடைத்த ஆதாயங்களுக்கு வரி விதிக்கப்படும் என்பதில் உண்மை இல்லை என்று ஏடிஓ தெளிவுபடுத்தியுள்ளது கடந்த நிதியாண்டில் இந்த டிஜிட்டல் நாணயங்களில் வர்த்தகம் செய்த சுமார் ஒரு லட்சம் பேரை ஆஸ்திரேலிய வரித்துறை நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது இத்துடன் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகிறது இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா ஆப்பிள் பாட்காஸ்ட் கூகுள் பாட்காஸ்ட் என்று கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்